ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த M1887 கன் ஸ்கின் இருக்குது ஓகேங்களா, அந்த ஃபெய்த்து கன் ஸ்கின்னு ஃபெய்த்து கன் ஸ்கின்னு ரெண்டு ஸ்கின்னா இல்லை ஒன்று தான்ப்பா, ஒரு கன் ஸ்கின் இருக்குல்ல அந்த கன் ஸ்கின்னோட ஈவெண்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹைப்பு கிளப்பி விட்டுட்டு இன்னும் பார்த்திங்கன்னா வரவே இல்லை, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்காகவே வாங்கிட்டு இருக்கீங்க. அதை தான் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். நம்மளை பிடிச்சவங்க மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இஸ் நீங்கள் என்னோட ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தொட்டு பக்கத்தில் இருக்குது பெல் ஐக்கான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஃபெய்த் M1887 அதாட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை. அது ஏன் வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரல. இந்த ஒரு வீடியோவில் அது என்றைக்கு வருது என்ன ஈவெண்ட்டில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கிப் எல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு பிடிச்சவங்க மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்லேருந்து போயிடலாம். டேட் வந்து என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு விதமான டேட் இருக்குது. ஏன்னா அந்த டேட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெப் ஈவெண்ட்லாம் அதிகமாக வரும் ஓகேங்களா. இப்போதைக்கு லீக்கர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டே ரெண்டு டேட் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு நாளாக மாற்றிக்கலாம் ஓகேங்களா. எந்த டேட்லலாம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதாவது பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் 30 31 இல்லைனா 7 8 அடுத்த மாதம் 7 8 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அப்படி வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த அப்டேட்டில் தான் வரும். ஆனால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தந்துடுவாங்க. சாரி, நம்ம 4 டேட்டாக மாற்றிட்டோம்ல, இந்த 4 டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு M1887 அந்த ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா வந்துடும். சரி ப்ரோ வந்துடும், என்ன ஈவெண்ட்டில் ப்ரோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈவெண்ட்டை வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சும்மாலாம் சொல்லலாம், கன்ஃபார்மான நியூஸ் தான் பார்த்திங்கன்னா சொல்லுவோம். ரெண்டே ஈவெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் கன்னுக்குன்னு பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அது ரெண்டில் பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக வந்துடும். அது என்னெல்லாம் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோல் த டைஸ், அதாவது பார்த்திங்கன்னா அந்த தாயக்கட்டை உருட்டி எடுப்போம்ல ரொம்பவே பார்த்திங்கன்னா செலவாகும், அந்த ஈவெண்ட்டில் வரும். அப்படியும் இல்லைனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் பஞ்ச் மேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. இது ரெண்டுலேயும் கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்ன ப்ரோ அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த ரோல் த டேஸ் ஈவெண்ட்டில் கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் கொண்டு வரும்போது எதாட்டி இத்து போன ரெண்டு பண்டிலையும் இல்லைன்னா இத்து போன ரெண்டு ஏதாட்டு ரெண்டை பார்த்திங்கனா கொடுத்துருப்பாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா லெஜெண்டரியான ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த ஒன் பஞ்ச் மேனுக்கு வந்த மாதிரி வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கும். அதில் இல்லாததெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா ஒன் பஞ்ச் மேன் சுற்றி எடுக்கும்போது அந்த ஸ்கார்ஃபு அந்த குரங்கு பெட்டு அதோடய ஸ்கின்னு அடுத்ததுலாம் பார்த்திங்கன்னா M60 ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா தந்துருந்தாங்க. இன்னும் 2 3 ஏதோ தந்துருந்தாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தந்துருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த அது பேர் என்னது ரோல் த டேஸில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்காது. ரொம்பவே பார்த்திங்கன்னா குறைய ரிவார்ட்ஸ், அதுவும் மொக்கையான ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இஸ் இந்த ரெண்டு ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வரும். அப்படியும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பண்டில்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெய்த் கொலாபரேஷனில் உள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா தந்துட்டாங்க. இந்த ரெண்டு பண்டிலும் இந்த கன் ஸ்கின்னும் மட்டும் பார்த்திங்கன்னா கொண்டு வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் பஞ்ச் மேன் ஈவெண்ட்லேயே பார்த்திங்கன்னா இப்படி அப்டேட் பண்ணலாம். எப்படின்னா இந்த கன் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மேலே வச்சுட்டு அது கீழே ரெண்டு அது என்னது 3 டோக்கன் கிடச்சா ஒரு பண்டில், 4 டோக்கன் கிடச்சா ஒரு பண்டில், அப்படி பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி அந்த ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிடைக்காத மாதிரி அப்படி கூட பண்ணலாம். அப்படியும் இல்லைனா நம்மளுக்கு ஏதாட்டு எப்படி சொல்கிறது அந்த ரோல் த டேஸில் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த பண்டில்ஸ் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அதில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்பவே கஷ்டம், அதை எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டைமண்ட்ஸ் ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பண்டில் யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த அதுக்கு பார்த்திங்கன்னா 5 டோக்கன்னா அந்த பண்டிலுக்கு 4 டோக்கன் 3 டோக்கன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஃபெய்த் கொலாபரேஷனே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒன் பஞ்ச் மேன் இதில் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பண்டில்ஸோடு சேர்த்து வந்தால் ஒன் பஞ்ச் மேனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அப்படி பண்டில்ஸோடு இல்லாமல் கன்று மட்டும் தனியாக வந்துட்டு அந்த பண்டில்ஸ்லாம் ஃபேடட் வீல் மாதிரி வர மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக அந்த ரோல் த டேஸ் ஈவெண்ட்டை தான் கொண்டு வருவாங்க ஓகேங்களா. சரி, நம்ம ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒருத்தா ஒருத்திலே அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்த தான். நீங்கள் வந்து எடுக்கிறதுல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயக்கமே படாதீங்க. உங்கள்கிட்ட டைமண்ட்ஸ் இருந்து நான் வந்து கன்ன ஸ்கின்னை எடுத்தே ஆகணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் கின்னுக்கு எனக்கு கன் ஸ்கின் இல்லை ப்ரோ நான் கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்கின்னை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்த பவர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவர் இருக்கிற ஒரு ஸ்கின் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். என்ன ப்ரோ சொல்கிறேன், அந்த ஒன் பஞ்ச் மேனு அந்த இப்போ நம்ம எடுத்த ஒன் பஞ்ச் மேன் M1887 இதுக்கும் ஒரே பவர் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. டேமேஜ் ரீலோட் ஸ்பீடு எல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி மைனஸு நான் வந்து வச்சுருக்கேன்.
அப்பப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து எனிமி மேலே படாது, நிறைய டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவன் மேலே படாது, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போவோம். அடிக்க தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு அடிச்சுக்கிடுவாங்க. உங்களுக்கு ஸ்கின் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் மூமெண்ட் ஸ்பீடு மட்டும் தான் மைனஸு. அதை நீங்கள் அந்த கேரோலின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ்ட் டப்பாலே பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் இப்பெல்லாம் கிடைக்குங்களா அந்த டப்பாலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேரோலின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டோர்லேயே இல்லை ஏதாவது ஒரு வெப்யூனில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த கேரோலின் கேரக்டர் வாங்கிக்கலாம். அப்படியும் இல்லை எனக்கு கேரோலின் கேரக்டர்லாம் வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வரப்போகிற அதை பார்த்திங்கன்னா OB28 வரப்போதில் அந்த டிபி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்ன ஸ்கின்னு ஒரு மைனஸே இல்லாத மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதான் பவரு. நீங்கள் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போதோ இல்லைனா நீங்கள் வந்து எப்படி மூவ் பண்ணிட்டே அடிக்கும்போதோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 70% பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிரும். ஓகேங்களா, 70% கிட்டத்தட்ட ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிரும் மாதிரி தான். அது கூட பார்த்திங்கன்னா இல்லை ப்ரோ அப்படி நவரும்போது நம்மளுக்கு அக்யூரசி மிஸ் ஆகுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் கொடுத்துருக்காங்க. அக்யூரசியும் பார்த்திங்கன்னா 75% பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் எடுத்து நீங்கள் அந்த ஷார்ட்கன் வச்சுருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அந்த கன்ன ஸ்கின் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த டிபி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டில் வந்துடும். அதையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. உண்மையிலே ரெண்டையும் சேர்த்து வச்சு வேறு லெவலில் ப்ளே பண்ணலாம். நான் வந்து எடுத்துட்டேன்னா எப்படியும் எடுக்க மாட்டேன்னு தான் நினைக்கேன். அப்படி எடுத்துட்டேன்னா ரெண்டையும் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா போட்டுருந்தேன். ஓகேங்களா, கன்ஃபார்மாக உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் எடுக்க. அதனால் பார்த்திங்கன்னா ஷேர் சப்போர்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ கைஸ் எத்தனை பேர் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரமோஷன் சொல்ல முடியாது, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பார்த்திங்கன்னா உங்களோட சேனலுக்குலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்கள் சேனலுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பார்த்திங்கன்னா கொடுங்க. நம்ம ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோடனே பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. உங்களோட கேம் ப்ளே அந்த நீங்கள் பேசுகிற விதம் எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுக்கும். ஓகேங்களா, என்னடா நீயே முன் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறியே, என்னடா உனக்கு எங்கேயும் விழுந்துட்டியா மரகிற கிளண்டுட்டா அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க. வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அதனது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தொலைஞ்சிட்டேன். அதனாலே பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசை இருக்குது. அது என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ஓகேங்களா, இப்போ சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஸோ கைஸ் உண்மையிலே பார்த்திங்கன்னா சப்போர்ட் கிடைக்காதவங்க பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணால் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட கேம் ப்ளே இல்லை உங்களை அப்படியே பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணி விட்டு போயிருந்தேன். ப்ரொமோஷன் சொல்லலாம், ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். கம்யூனிட்டி போஸ்ட்டு அடுத்து நம்ம வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அப்படி சப்போர்ட் வேணும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை இன்ஸ்டாவில் மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள். அந்த காலு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேண்டாம். ஓகேங்களா, இது மட்டும் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கேன். இதேமாதிரி நல்ல வீடியோ நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆகிருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.